ஹாய் மாடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு சவனா கார்னர். எங்கள் வீட்டில் நிறைய வேஸ்ட் அட்டை, அந்த வேஸ்ட் அட்டையெல்லாம் நான் காலி பண்ணுற வரைக்கும் நான் வந்து கார்ட்போர்ட் கிராஃப்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகேவா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டெப் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதை வந்து க்ராஸாக ரெண்டு லைன் போட்டிருக்கேன், அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு லைன் போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு வீடு மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த லைன்ஸ் போட்டிருக்கேன்ல, அதெல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து குட்டியான ஒரு ஹோம் டெக்கர் தான். இதில் வந்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. கார்ட்போர்டை இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பெயிண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ வந்து இதில் வாய்ஸ் எனக்கு கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ வாய்ஸை வந்து நான் மியூட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மியூசிக் போகும், ஃபைனலாக திருப்பியும் நான் வரேன். ஓகேவா? ஓகே, வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது எனக்கு சொல்லுங்கள்.
ஓகே, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான் இந்த ஹோம் டெக்கர். ரொம்ப குட்டியான க்யூட்டான கிராஃப்ட்னு நினைக்கிறேன். இது அப்படியே டபுள் சைட் ஸ்டிக்கரில் வாலில் எங்கேயாவது மாட்டிடுங்க. நான் வந்து வீட்டோட கதவு இருக்குல்ல, பாப்பாவோட ரூமோட அந்த கதவில் வந்து டபுள் சைட் ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா குட்டி பாப்பாவோட ரூம்பு, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு கிராஃப்ட் இருந்தால் அழகாக இருக்கும்ல, அதுக்காக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். லாக்டவுனில் பெருசாக செலவு பண்ணி நம்ம எதுவும் கிராஃப்ட் பண்ண முடியாது. கார்ட்போர்ட் கண்டிப்பாக இருக்கும், ஏதாவது ஒரு கலர் பெயிண்ட்ஸ் வச்சுருப்பீங்க, அதே மாதிரி பேப்பர் கலர்ஸ் கலர் பேப்பர்ஸ் ஏதாவது இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் சிம்பிளாக பண்ணலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.